ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்லியிருக்கேன்னா, நம்ம தமிழர்களின் வீர விளையாட்டுகளுள் ஒன்றான எருது சண்டையை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். என்னது எருது சண்டையா? என்னென்னு பார்க்குறீங்களா? நம்ம சிவகங்கை மதுரை மாவட்டத்தில் நடக்கின்ற ஜல்லிக்கட்டு மாதிரியே இந்த எருது சண்டையும் சில மாவட்டங்களில் பிரம்மாண்டமாக நடக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சில கிராமங்களில் இந்த எருது சண்டை பயங்கரமாக, ரெண்டு கிராமங்களுக்கு இடையே இது அழகாக நடந்துகிட்ருக்கு. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, மெக்சிகோ, போர்ச்சுகல், ஸ்பெயின் போன்ற பல நாடுகளில் காளை போர்களை தேசிய பொழுதுபோக்காக அவங்க விளாடுறாங்க. இந்த எருது சண்டை பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் மிக பிரம்மாண்டமாக நடக்கும். இந்த எருது சண்டையில் ரெண்டு கிராமங்கள்லேருந்து எருதுகளை கொண்டு வந்து சண்டைக்கு விடுவாங்க. எந்த எருது ஜெயிக்குதோ அந்த கிராமங்களுக்கு பரிசுகள், காசுகள், அப்புறம் பெருமையும் கிடைக்கும். இந்த எருது சண்டை பல 50 வருஷம் முன்னாடியே நம்ம தமிழக பாரம்பரிய விளையாட்டாக எல்லா கிராமங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த எருது சண்டையில் எந்த எருது ஜெயிக்குதோ அந்த கிராமம் தான் மிக பலம்னு முன்னால் உள்ளவங்க நம்புவாங்க. வீரம் தமிழரின் அடையாளம்னு தான் இந்த வீர விளையாட்டெல்லாம் தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க. நாமமும் இந்த வீர விளையாட்டுகளை நாம் அடுத்த தலைமுறை வரைக்கும் கட்டி காப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.